ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? எத்தனை மணிக்கு வந்தீங்க? 4 மணிக்கு வந்தீங்களா? வர்றது கொஞ்சம் நேரமாயிடுச்சு. நிறைய இடத்துல மக்களை சந்திச்சு வாக்கு சேகரிச்சு வந்ததுனால வர்றது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா காத்து வச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்கிற அதே வேளையில உங்ககிட்ட வாக்கும் கேட்டுக்கிறேன். இந்த சிறப்பான எழுச்சி மிகு வரவேற்பை அளித்திருக்கக்கூடிய தேவநல்லூர் பகுதி கொடி கொடி கொஞ்சம் கொடி கொஞ்சம் இறங்கிக்கிட்ட பின்னாடி தாய்மார்கள் நீங்களாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ, மகிழ்ச்சியா இருக்கீங்களோ, என்னையும் நம்முடைய வேட்பாளையும் பாக்குறதுக்கு வந்திருக்கீங்களோ, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தோடையும் நான் வந்து உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமை மகிழ்ச்சி. சரியா, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலர் அண்ணன் நாவுடைய நபருக்கும், தேர்தல் பணிக்குழு தலைவர் அண்ணன் ஐபி அவர்களுக்கும், சகோதரர் அப்துல் வஹாப் அவர்களுக்கும், அண்ணன் சிவபத்மநாபன் அவர்களுக்கும், திரு ஐயாத்துறை பாண்டியன் அவர்களுக்கும், திரு ஏஎல்எஸ் லட்சுமணன் அவர்களுக்கும் வரணை முடிச்சு வரண, ஒன்றிய செயலாளர் திரு பி சி ராஜன், ஊராட்சி செயலாளர் திரு என் கிருஷ்ணன் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், இளைஞரணியை சார்ந்த தம்பிமார்களுக்கும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த தோழமை கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும், இங்கு பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய அதிகமாக கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும், தம்பி கொடி பின்னாடி கேட்கறாங்க, ஓகேவாமா? சந்தோஷமா போட்டு போட்டுருவீங்களா? அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா சென்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய அண்ணன் ஞானதர்வீம் அவர்களுக்கு வாக்கு கேட்டு, உதயசூரிய சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் சந்திச்சு நான் இந்த தொகுதி முழுக்க சொன்னேன். அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திரு ஞானதர்வீம் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அமுச்சு வச்சதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் எப்படி அண்ணன் ஞானதேவன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்களோ, அதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ரூபி மனோகரன் அவர்களுக்கு எந்த சின்னம் கை சின்னத்துல வாக்களிச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் பண்றீங்களா? நிச்சயமா ஒரு அழகா நல்ல நல்ல வேட்பாளர், அன்பானவர், பண்பானவர். இன்னும் பெருமையா சொல்லணும்னா இந்திய ராணுவத்துல 15 வருஷம் இந்திய ராணுவத்துல உழைச்சிருக்கிறாரு, சேவை செஞ்சிருக்கிறாரு. விமானப்படையில 15 வருஷம் வேலை செஞ்சுட்டு நாட்டுக்கே வேலை பார்த்தவர். இப்ப நாங்க நேருக்கு வேலை பார்க்க மாட்டாரா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை காங்கிரஸ் பேர் இயக்கம் தேர்வு செஞ்சு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நம்முடைய தலைவர் தலைமையிலான இந்த கூட்டணி வேட்பாளரா உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்காருன்னா நம்ம தலைவருக்கு தெரியும். நல்ல வேட்பாளர் தான் நீங்க தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்கன்னு அனுப்புவீங்களா? நிச்சயமா செய்வீங்களா? இப்போ நான் வந்து 2 நாளா விக்கிரவாண்டி தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இப்ப இன்றைக்கு நீ காலையில இருந்து
நம்முடைய நாங்குநேரி தொகுதிக்கு பிரச்சாரத்துக்காக வந்திருந்தேன். பல இடங்களை மக்களை சந்திச்சுட்டு அவங்க கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி அதான் உங்ககிட்ட கேட்கிறேன். தாய்மார்கள் வந்திருக்கீங்க, இளைஞர்கள் வந்திருக்கீங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் இருந்தேன், நான் பேசிட்டு போன பேர் வச்சுக்கோங்க உங்க சண்டே. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பேர் தெரியுமாமா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பேர் தெரியுமாமா? டெட்பாடி. டெட்பாடி ஆட்சி தானே அது, செயல்படாத ஆட்சி டெட்பாடி ஆட்சின்னு சொல்லணும். இன்னொன்னு கூட சொல்லலாம், எடுபடி ஆட்சி. யாரோட எடுபடி ஆட்சி? திரு மோடி அவர்களுடைய எடுபடி ஆட்சி. இதுல என்ன மோசம்னா, இப்படி ஒரு கேவலமா ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவரு, அவருக்கு ரெண்டு நாள் முன்னாடி சொல்லியிருக்காங்க டாக்டர் பட்டம் கொடுக்க போறாங்களா. என்ன ஒரு கொடுமை பாருங்க. ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அனிதாங்கிற ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ஞாபகம் இருக்காமா? ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா? மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, நல்லா படிக்கக்கூடிய மாணவி, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவி, நீட் தேர்வை கொண்டு வந்து பொய்ய சொல்லி போலியா ஏமாத்தி நீட் தேர்வை நாங்க ரத்து பண்ணிடுவோம் ரத்து பண்ணிடுவோம் போலியான நம்பிக்கையை கொடுத்து கடைசியில நீட் தேர்வை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிச்சு அந்த அனிதாங்கிற மாணவி இந்நேரம் உயிரோடு இருந்தா அவங்க டாக்டர் படிச்சு வாங்கினா டாக்டர் ஆயிருப்பாங்க. அதை தடுத்து நிப்பாட்டி அனிதாவை தற்கொலைக்கு தன்ன இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு மானங்கிட்ட விஷயம். இது அவரு வைக்க இல்லாம போய் வாங்கிக்க போறாராம். இதுல இன்னொன்னு சொல்றாரு, எல்லா இடத்துலயும் பிரச்சாரத்துக்கு போகும்போது, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். யாரு உங்க யாருக்கு? பாதி பேருக்கு பேர் கூட தெரியல. நாளைக்கு இந்த பக்கம் சாலையில வந்தாருன்னா உங்க அடையாளம் கூட தெரியாது. பாத்துருக்கீங்களா அவர் எப்படி இருப்பாருன்னு? இவர் சொல்றாரு, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். சென்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களை கேட்கிறேன், நீங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு வாக்களிச்சீங்களா? தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க. போன சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருந்தது, ஒண்ணு கலைஞருக்கு வாக்களிச்சிருக்கணும், இல்ல மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கணும். மிக குறுகிய ஓட்டு சதவீதத்துலதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்தது. இப்ப கூட 5 எம்எல்ஏ அங்கிருந்து ஓடி வேண்டாங்கன்னு ஆட்சி கவிழ்ந்துடும். அப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு மோடியுடைய தலைமையில. இவர் சொல்றாரு, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். இவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் எடுக்கணும்னா, சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும்னா, நீங்க சென்ற பாராளுமன்ற தேர்தலே ஒரு சூப்பரான ஒரு தண்டனை கொடுத்தீங்க, நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்க, மிகப்பெரிய வெற்றி, சரித்திர சாதனை சொல்லக்கூடிய வெற்றி. 39 தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. அந்த வெற்றிக்கு முழு முழு காரணமும் நீங்க தான். இத்தனை தாய்மார்கள் ஒன்னா கூடி அமைதியா எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க கரெக்டா? கை சின்னத்துக்கு அண்ணன் திரு ரூபி மனோகரன் அவர்களுக்கு தான் உங்களோட ஓட்டு கண்டிப்பா. 21 வாக்குச்சாவடிக்கு போங்க. வாக்கு பெட்டியில ரொம்ப ரொம்ப சுலபம். வாக்கு பெட்டியில முதல் பேரு திரு ரூபி மனோகரன் அவர்களோட பேரு, முதல் சின்னம் கை சின்னம். எப்படி வாக்கு பெட்டியில முதல் இடத்துல இருக்கோ அதே மாதிரி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போதும் எந்த இடம் முதல் எடுத்துக்கொண்டு பண்ணுவீங்களா? உதயநிதி வந்தாரு, கையசிச்சாரு, வாக்கு கேட்டாரு, போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கலைஞ்சு போயிடக்கூடாது. நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், ஒரு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். நீங்க அத்தனை பேரும் கை சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கரெக்ட் தான் சொல்றது. ஆனா நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நான் போனதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய பகுதியில உங்க தெருவில் இருக்கிற உங்களுடைய சொந்தக்காரங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்க வாக்கு சேகரிக்கணும் உதய கை சின்னத்துக்கு, பண்ணுவீங்களா? நிச்சயமா வீட்டு சொல்லிருந்தோம், கை சின்னத்துக்கு ஓட்டு பண்ண சோறு கிடையாது சொல்லிருந்தோம். இந்த இன்னொரு காமெடி பண்ணாங்க இந்த ஆட்சியில, உங்களுக்கு தெரியும், உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு நடத்தினாங்க. அந்த முக்கிய ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும் போது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்க. 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்திருக்கோம் சொன்னாங்கம்மா, இது வரைக்கும் 5 காசு கூட வரல.
அதே மாதிரி இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாரு. உலக முதலீட்டாளர் விடுறீங்க, இன்னொரு முதலீட்டாளரே வரல. அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டாச்சு. இருக்கிற கம்பெனியை இழுத்து மூடிட்டு இந்த பக்கம் ஹைதராபாத், அந்த பக்கம் கர்நாடகாவுக்கு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்படி வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வு, இப்படி எதையுமே கண்டுக்காத அதிமுக பாஜக ஆட்சிக்கு நீங்க பாடம் புகட்டணும்னா, இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்க போற தேர்தல். ஆனா இந்த ஆட்சி மீது உங்களுக்கு எடுக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாம இருக்கு இல்லையா, அவநம்பிக்கை, அதை பதிவு செய்ய வேண்டிய தேர்தல் தான் இந்த 21ஆம் தேதி நடக்கிற இந்த தேர்தல். கண்டிப்பா பண்ணுவீங்களா? நான் ஏன் இதை செயல்படாத அதிமுக அரசுன்னு சொல்றேன்னா, உங்களுக்கே தெரியும் அந்த அம்மா இவர் சொல்றாரு, மக்களால் தேர்ந்தெடுக்க முடியாத முதல்வர், மக்கள் தேர்ந்தெடுத்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை. இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, ஜெயலலிதா மாறினாங்கல்லம்மா, அவங்க இறந்து போய் 3 வருஷம் ஆச்சுமா? மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து போய் 3 வருஷம் ஆச்சு. யாருக்காவது தெரியுமா அந்த அம்மா ஏன் இறந்தாங்க? யாருக்காவது தெரியுமா? சொல்ல வேண்டியது அரசோட கடமையே கிடையாதுமா. உங்க தெருவுல யாராவது இறந்தா கூட நீங்க போய் துக்கம் விசாரிப்பீங்கல்ல, எதனால இறந்தாங்க, என்ன மருந்து சாப்பிட்டாங்க, யாரு மருத்துவர், எப்போ இறந்தாங்க கேட்பீங்களா இல்லையாமா? ஒரு முதலமைச்சர், ஒரு நாட்டுடைய முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை அப்போலோ ஹாஸ்பிட்டல் அடைச்சு வச்சு 90 நாள் யாரையாவது பார்க்க விட்டாங்களா? யாரையுமே பார்க்க விடல. அந்த அம்மாவுடைய அமைச்சர்களை பார்க்கல, ஆளுநர் போனார் பார்க்கல, நம்முடைய எதிர்கட்சி தலைவர் போனார் பார்க்கல. அதோட மோசமா அந்த அம்மாவுடைய சொந்தங்களே, சொந்த குடும்பத்தையே பார்க்க விடாம அடைச்சு வச்சு ஞாபகம் இருக்கா என்ன சொன்னாங்கன்னு? அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு இட்லி இவ்வளவு சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு ஜூஸ் குடிச்சாங்க சொன்னாங்களா இல்லையா? சொல்லிட்டு திடீர்னு உடனே அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மா இறக்கும் போது ஞாபகம், அந்த அம்மா இறக்கும் போது முதலமைச்சரா இருந்தது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். 2014 அந்த அம்மாவுக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க சொத்து குவிப்பு வழக்குல. அப்ப அவங்க பதவியில இருந்து இறக்கிட்டு இவங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அமைச்சர் முதலமைச்சர் பொறுப்பு ஏத்துக்கும் போது எல்லாரும் அழுதாங்க. ஞாபகம், அந்த அம்மா அப்ப உயிரோடு இருந்தாங்க 2014. ஆனா அந்த அம்மா இறந்தாங்கல்ல 2016, ஒருத்தர் கூட அழுவலமா, ஒருத்தர் கூட அழுவல. இதுல என்ன தெரியுது, அந்த அம்மாவுக்கே இவங்க விசுவாசியாக இல்லை. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரே பிடிக்காது, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பிடிக்காது. ஏன் சொல்றேன்னா, அந்த அம்மா இறக்கும் போது இவர் வாய முட்டார், இவருடைய முதலமைச்சர் பதவியை சசிகலா அம்மையார் புடுங்கினாங்க. புடுங்கின உடனே என்ன பண்ணாரு ஞாபகம் இருக்கா? நேரம் அந்த அம்மா தர்ம யுத்தம், நேரம் அந்த அம்மாவோட சமாதியில போய் நல்லா ஒரு மணி நேரம் தூங்கிட்டு நான் தியானம் பண்ணேன், அம்மாவோட ஆத்மாவோட பேசினேன், அம்மாவோட சாவுல மர்மம் இருக்கு, விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் சொன்னாரா இல்லையாருமா? சொன்னது யாரு? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இதெல்லாம் மறந்துடாதீங்க, இப்போ வாயை திறக்க மாட்டேங்கிறாரிய. இப்போ அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, உறுதிமொழி கொடுத்திருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தவுடன் முதல் வேலையே நம்முடைய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளில கொண்டு வந்து உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். இந்த கேடு கெட்ட அதிமுக ஆட்சியையும், இவங்க அடிமையா இருக்கிற அந்த பாஜக ஆட்சியையும் நீங்க வீட்டுக்கு அனுப்பணும்னா உதயசூரியன் சின்னத்திலையும், அதே போல இங்க நாங்கநேரியில திரு கை சின்னத்துல திரு அண்ணன் ரூபி மனோகர் அவர்களுக்கு வாக்களிச்சு பெருவாரியான வாக்கு வச்சுங்களா? இந்த கீழதேவநல்லூர் பகுதிக்கு நம்முடைய கழக ஆட்சியில செஞ்ச சாதனைகளை சிலவற்றை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து குடித்து வந்த சமயத்தில் முதன் முதலாக குடிநீர் டேங்க் கட்டி குழாய் வழியாக தண்ணீர் கொண்டு வந்தது நம்முடைய கழக ஆட்சி. வடக்கு பச்சையாறு அணை கட்டிய பிறகு 2 போகம் விளைகிறது. இந்த பச்சையாறு அணையை கட்டியதும் நம்முடைய கலைஞர் ஆட்சியில. ஏகப்பட்ட வயதான முதியோருக்கு ஓஎப்பி கொடுக்கப்பட்டதும் நம்முடைய கழக ஆட்சியில. இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும் ஓஎப்பி கம்மி பண்ணிட்டாங்க கரெக்டா?
அதே போல நம்முடைய அண்ணன் வாகனத்துல வரும்போது கேட்டேன், இந்த பகுதியுடைய கோரிக்கைகள் என்னன்னு. அண்ணன் எழுதி கொடுத்தது, சோமநாதர் கோயில் பிரகார மண்டபம் இடிந்துள்ளது, அதை பெற்று தர வேண்டும். குடிநீர் பிரச்சனையை தீர்க்க தனியாக போர்வெல் அமைத்து 100,000 தண்ணீர் கொள்ளளவு கொண்ட வாட்டர் டேங்க் கட்டி தர வேண்டும். தேவி குளத்துக்கு வடக்கு பச்சையாறு அணையில் இருந்து தனி கால்வாய் தண்ணீர் கொண்டு வர வேண்டும். வெள்ள காலங்களில் பச்சை ஆற்றை கடந்து செல்வதற்கு சின்ன மேம்பாலமும் தடுப்பணையும் அமைத்து தர வேண்டும். நிறுத்தப்பட்ட ஓஏபியை மீண்டும் பெற்று தர வேண்டும். கரெக்டாமா? இதெல்லாம் தானே உங்க கோரிக்கை? இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்காரு உங்களுடைய வேட்பாளர். தேவநல்லூரில் 300 மேற்பட்ட சொல்லுங்க வைக்கணுமா கோரிக்கையா? கொடுத்துருங்க, உங்க சட்டமன்ற வேட்பாளர் கொடுத்துருங்க, கண்டிப்பா சட்டமன்ற போய் செய்வாங்க. வாக்காளர் பெருமக்களே, உங்களையெல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்களின் ஒருவனாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லுனா முத்தமிழங்கர் கலைஞருடைய பேரனாக நின்று கேட்கிறேன். வருகிற 21 கை சின்னத்துல வாக்களிச்சு திரு ரூபி மனோகர் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப பண்றீங்களா? நிச்சயமா, கண்டிப்பாக ஆதரிப்பீர். கை சின்னம், கை சின்னம், கை சின்னம். உங்கள் அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.